வணக்கம். என் பேர் சக்கரவர்த்தி. என் வயசு 29. நான் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டிடுறேன். மக்களோட ஆதரவும் இளைஞர்களோட ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அரசியலுக்கு வந்தேங்கிற காரணம்னா, நான் பார்க்குற இடம் எல்லாமே வந்து லஞ்சம், ஊழல், அது மட்டும் இல்லாமல் கல்வியில் ஒரு தரம் இல்லை, இயற்கையில் ஒரு நாட்டம் யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுது. அதனால் ஒரு நல்ல மாற்றம் அரசியல்லையும் சமூகத்துலேயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இருக்க சூழ்நிலையில் மருத்துவம்னு பார்த்திங்கன்னா, மருத்துவம் வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்குது, ஆனால் யாருமே வந்து அரசு மருத்துவமனை ஒரு பெரிய பொருட்டாகவே கருதுறதில்லை. எல்லாருமே வந்து தனியார் மருத்துவமனை தான் நாடி போகிறோம். எல்லா வசதிகளும் அரசு மருத்துவமனைகளும் இருக்குது, ஆனால் வந்து நம்ம போகிறது என்னென்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் போகிறோம். ஏன் அப்படின்னு ஒரு சிந்தித்தோம்னா, ஒரு நாட்டம் இல்லை அப்படிங்கிறத விட ஒரு குவாலிட்டி இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதை வந்து முதல்ல உடச்சிரிஞ்சு அரசு மருத்துவமனையிலையும் நல்ல நல்ல வசதிகளை கொண்டு வந்தோம்னா எல்லோரும் இலவசமாக வந்து அரசு மருத்துவமனையை உபயோகிப்பாங்கன்னு ஒரு எண்ணம். அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதே மாதிரி கல்வி இன்றைக்கி கட்டணம் பார்த்திங்கன்னா எல்லாமே உயர்ந்திருக்கு, அது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். கல்வித்தொகையில் வந்து ஒரு என்ன தான் அரசு வந்து இவ்வளோதான் கட்டணம் அப்படின்னு சொன்னாலும் பள்ளிகள் வந்து அதிகமாக வசூலிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது கட்டணத்தை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம்னு இந்த மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இயற்கை வளங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டமே இல்லாமல் அதில் வந்து இயற்கை வளங்கள் ஒரு அழிவு பாதையை நோக்கி தான் போகுது. நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு அவசியத்தை வந்து உணர்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து நஷ்டங்கள் இயற்கை மூலயமா நம்ம உணர்ந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான மாற்றங்களை நம்ம இது பண்ணோம். இயற்கை வளங்கள் தான் வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஆதாரமே. இதனால் விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ நம்ம ஆறுகளிலிருந்து மண் அள்ளுவது, அப்புறம் வந்து குடித நீர்களை வந்து வேறு ஒரு திட்டத்துக்காக அங்கேருந்து எடுக்கிறது. ஸோ இதனால் விவசாயம் கூட பாதிக்கப்படுது. விவசாயம் தான் வந்து ஒரு மனிதனுக்கோட உணவு அங்கேருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து எதுலேயுமே ஒரு அக்கறைங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக இதிலிருந்து ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை இந்த இளைஞர் கூட்டமைப்பு வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக நிற்கிற எல்லாத்துக்கும் ஆதரவு தெரியுங்க. இதுதான் ஒரு முன்னேற்றம்னா ஒரு இளைஞர்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ்.